ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பேட்டர்ன் ஷீட்டில் சுடிதார் டாப்போட அளவை எப்படி குறிக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன்னில் அளவு சுடிதார் வச்சு புதுசாக சுடிதார் டாப் தைக்கிறதுக்கான அளவை எப்படி எடுக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவும் பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஏற்கனவே அளவு எடுத்த அந்த அளவை வச்சு எப்படி பேட்டர்ன் ஷீட்டில் அளவெல்லாம் குறிக்கிறது அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம எடுத்திருக்க அளவு எல்லாமே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, அது இப்போ வரைகிறப்போ பக்கத்தில் வச்சுக்கோங்க. இது பேர் பேட்டர்ன் ஷீட்டு. இதில் தான் லேஅவுட் நம்ம போட போகிறோம். எடுத்த மெஷர்மெண்ட் அப்படியே இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அந்த டயக்ராமில் என்ன இருக்கோ அந்த அதை பேஸ் பண்ணி ஒரு மார்ஜின் போட்டு வச்சுக்கோங்க. பேட்டர்ன் ஷீட்டாக இருந்தாலும் சரி, நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு மார்ஜின் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு மார்ஜினும் மீட் ஆகிற பாயிண்ட் தான் நமக்கு வந்து ஜீரோ. டயக்ராமில் இருக்கு இல்லையா அந்த ஜீரோ, இங்கே இருந்துட்டு இந்த ஜீரோலேருந்து ட்ரெஸ்ஸோட ஹைட் நமக்கு எவ்வளோ தேவையோ அது மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோனா 36+1 தேவை நம்மளுக்கு. அப்போ 37 நான் சீம் மெஷர்மெண்ட்டோட ஆட் பண்ணி தான் பேட்டர்னில் போட போகிறேன். இப்போது மெஷர்மெண்ட் மார்பு சுற்றளவு, அதாவது 0 to 2 ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும், அதுதான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அது மார்பு சுற்றளவு. அது எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெஷர்மெண்ட்டில் 8+1 9, 0 to 2, இங்கே 2 நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து கழுத்து அகலம். கழுத்து அகலம் 0 to 3 இருக்கும் டயக்ராமில், ஜீரோலேருந்து இங்கே தான் 3 வரும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5 இங்கே மார்க் பண்ணியாச்சு, 0 to 3 ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கழுத்து உயரம், அது வந்து டயக்ராமில் இருக்கிறது வந்து 0 to 5 இருக்கும். 0 to 5 பார்த்தீங்க அப்படின்னா 5 inch, அவங்க மெஷர்மெண்ட்லேயும் 5 inch தான் இருக்குது. ஸோ 5 inch வச்சிட்டோம். இது 0 to 5 சரிங்களா. இந்த ஜீரோ அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்க்கான நேம். ஓகே ஓகேங்களா. இப்போ 0 to 1 வந்துட்டு, அடுத்து 0 to 2 வந்துச்சு, 0 to 3 வந்துச்சு, அடுத்து 0 to 5 வந்திருக்கு, 0 to 4 தானே வரணுங்கிற க்வெஸ்சன்ஸ் இங்க இல்ல. ஏன்னா அது அதுக்கான நேம். ஃபைவும் ஜாயின் பண்ணிடுவோம். இந்த இடத்துக்கு பேர் 4 கொடுத்துறோம். பார்த்தீங்க அப்படின்னா நெக்கோட ஷேப் வரைகிறோம் இல்லையா, அது வந்து பேஸ் வந்து 3, 4, 5 இதை பேஸாக வச்சு தான் நெக்கோட ஷேப் வரையணும். அதுக்காக தான் இது, அதாவது நெக்கு வரையும் போது இந்த லைனுக்கு கீழே நெக் இறங்கிடக்கூடாது. இறங்கிச்சுன்னா நமக்கு நெக்கு கீழே இறங்கிடும். இதை விட இந்த 3 to 4 வெளியே போயிடுச்சு அப்படின்னா நெக்கு அகலமாயிரும். எந்த டிசைன் போடுறது அப்படின்னாலும் இதுக்குள்ளேயே நம்ம அந்த டிசைனை முடிச்சிடணும். இப்போது இந்த நெக் போர்ஷன் வந்து முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. இந்த லைனுக்கும் கட்டிங்க்கும் சம்மந்தம் இல்லை, நமக்கு ஈஸியாக புரியறதுக்காக இந்த லைன். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தோள்பட்டைன்னு ஒரு அளவு இருக்கும், அதாவது 3 to 6 இருக்கும் டயக்ராமில். தோள்பட்டை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5+1/2, 2.5+1/2 inch. அது 3 plus 1/2, 3 to 6. நெக்ஸ்ட் வந்து கை வளைவுன்னு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம், அது 6 to 7. இந்த பாயிண்ட்லேருந்து டேப் ஸ்ட்ரெயிட்டாக பிடிங்க, 6.5 கை வளைவு. இந்த கோடை ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருங்க. இப்போ ஆல்ரெடி இருக்கு இல்லையா, இந்த கோடோடு இந்த கோடை போய் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போது இதுக்கு 7, இதுக்கு 8, டயக்ராமில் இருக்க நம்பர்ஸ் இதில் வந்தாச்சு. எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஆம் ஹோல் ஷேப் வரைகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நினச்சிட்ருப்பாங்க, பட் ஆம் ஹோல் ஷேப் வரைகிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2.5 inch வச்சுக்கோங்க, இங்கேருந்து ஸ்லாண்டிங்காக ஒரு 1 inch வச்சுக்கோங்க, இங்கேருந்து ஒரு 1 inch. அதாவது இந்த பார்ட் மட்டும் நார்மல் சுடிதாரில் 1.5 அப்படி மாறும். நல்ல உடம்பு இருக்கவங்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த ஏரியா 1.5 வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம, ஓகேங்களா. இப்போ இதை பேஸாக வச்சுட்டு ஆம் ஹோலோட ஷேப் போட்டாச்சு. மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீட் உயரம், சீட் உயரம்ங்கிறது டயக்ராமில் 8 to 10 இருக்கும். இந்த 8லேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக டேப் வைங்க. சீட் உயரம் இவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 12 inch இருக்கு, 12. அடுத்ததாக இடுப்பு உயரம். இடுப்பு உயரம்ங்கிறது சீட்டு உயரத்தோட பாதிங்கிறது நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப சொல்லியிருந்தேன், அதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட் இடுப்பு உயரம், இந்த பாயிண்ட் சீட்டு உயரம், 10
இது டைகிராமில் இருக்க 9 ஓகேங்களா. அடுத்தது இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவுன்னு ஒரு அளவு இருக்குது, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 இருக்கு இல்லையா, இங்கே படுற மாதிரி டேப் பிடிச்சிக்கோங்க. இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 7.5+1 8.5 இருக்குது. 8.5 இங்கே வச்சுருங்க, மார்க் பண்ணியாச்சு. இப்போது இந்த பாயிண்ட் வரும்போது இந்த பாயிண்ட் டெட் ஆயிரும், நமக்கு தேவையில்லை இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட்டு. ட்ரெஸ்ஸில் ஷேப் ஷேப்னு சொல்லுவாங்க இல்லையா, சுடியில் அந்த ஷேப் கொடுக்குறது இந்த பாயிண்ட் தான். சீட் சுற்றளவு. சீட் சுற்றளவுங்கிறது இங்கே 10 இருக்குது சீட் உயரம், அதுக்கு நேராக வைக்கிற மாதிரி டேப் பிடிங்க. பிடிச்சிட்டு இவங்களுக்கு சீட் சுற்றளவு வந்து 10 இன்ச் வெளியே. இப்போ இந்த பாயிண்ட் வரும்போது இந்த பாயிண்ட் நமக்கு தேவையில்லாதாயிரும், இந்த 10ங்கிறது இங்கே மாறிடும். இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது தான் இந்த பாயிண்ட் வைக்கிறது. நெக்ஸ்ட்டு அடிச்சுற்றளவு. 1 to 11 அடிச்சுற்றளவு இவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 11 இருக்குது. 11 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ ஸ்கேல் வச்சுட்டு இதை ஜாயின் பண்ணிடுறேன் இந்த பாயிண்ட்டு. இதுக்கு நேம் வந்து 11. 9 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். டாட்டர் லைனாகவே நான் போடுறேன். அடுத்தது சீட் உயரம்க்கு. இதோட நேம் டயக்ராமில் 12, 13 அதை மார்க் பண்ணியாச்சு. வந்து இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ண போகிறோம். 8 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிடுங்க, இந்த 10 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் 8, 9, 10, 11 இந்த பாயிண்ட் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம். இந்த 10 வந்து இங்கே மாறிடும், இது டெட் ஆயிரும் இல்லையா, அப்போ இந்த பாயிண்ட் இங்கே மாறிடுது. இப்போ ஒரு சுடிதார் டாப் இல்லைனா கம்மீஸ் அப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதோட ஷேப் எப்படி இருக்குன்னா மார்பு சுற்றளவை விட இடுப்பு சுற்றளவு வந்து ஒரு 1/2, 1.5 இன்ச் வரைக்கும் கம்மியாக இருக்கும். இடுப்பு சுற்றளவை விட சீட் சுற்றளவு வந்து 1.5 இன்ச் வரைக்கும் அதிகமாக இருக்கும் சரிங்களா. அடிச்சுற்றளவுங்கிறது ஒன்று, சீட் சுற்றளவும் அடிச்சுற்றளவும் ஒன்றாகவும் இருக்கலாம், 1.5 இன்ச் வரைக்கும் மட்டுமே அதிகமாக இருக்கணும். அந்த 1.5 இன்ச்சுக்கு மேலே இந்த இடத்துல அதிகமாச்சு அப்படின்னா சில ட்ரெஸ் போடுற பார்த்துருப்பீங்க அந்த ஓரத்தில் மட்டும் ரோலாகி நிற்கும், அது வந்து அந்த மிஸ்டேக்னால வர்றது தான். ஈக்குவலாக வச்சுக்கலாம். எப்போ வந்து இந்த 10, 11 இப்போ இங்கே வந்து ஒரு 10 இன்ச் வைக்கிறோம் அப்படின்னா இங்கே 10 இன்ச் வச்சுக்கலாம். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பட்டியால பேண்ட்லாம் போடுறப்ப சைடில் வந்து ஃப்ளீட்ஸ் தெரியணுங்கிறதுக்காக வைக்கும் போது இப்படி கவராக வச்சுக்கலாம். இதுவே நம்ம லெகின்ஸ் பேண்ட் அந்த மாதிரிலாம் போடுறோம் அப்படிங்கிறப்போ ஒரு 1.5 இன்ச் அதிகம் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் க்ளோஸ் ஆனமாக இருக்கும் ஸ்லிட் ஏரியா. அதாவது இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 1.5 இன்ச் அதிகமாக இருக்கணும், 1.5 இன்ச் இங்கே கம்மியாக இருக்கணும், இங்கே அதிகமாக இருக்கணும், இங்கே ஈக்குவலாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஒரு சுடிதார் கம்மீஸ்னால் இப்படி தான் ஷேப் இருக்கணும்னு இருக்குது, பட் இந்த அளவுகள் மாறும் அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி. சப்போஸ் அவங்களுக்கு வயிறு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து லைனுக்கு வெளியே வந்துடும். ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா இது லைனுக்குள்ளே வந்துடும். இது லைனுக்கு வெளியே போயிடுச்சு, இது லைனுக்குள்ளே வந்துருச்சு, ஒரு வேளை தப்பாக இருக்குமோ அப்படின்னா அதெல்லாம் தப்பு கிடையாது, அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் அப்படி, அதனால் அப்படி வந்திருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தது என்னென்னா போட் நெக் டாப் பண்ணுறதுக்கு தான் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து நார்மல் மெஷர்மெண்ட்டில் ஒரு லே அவுட் போட்டுட்டு அதை எப்படி போட் நெக்காக மாற்றுறது அப்படிங்கிறத இப்போ நான் காட்ட போகிறேன். போட் நெக் அப்படிங்கும் போது இந்த மெஷர்மெண்ட் இருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் பர்சன், கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து 4 இன்ச் போதும், நெக்கோட பிரெத் வந்து இந்த இடத்துல மாறுது நம்மளுக்கு சரிங்களா. இது உடம்பு இருக்கவங்களாக இருந்தாங்க அப்படின்னா 4.5 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். நெக்கோட ஹைட்டு இவங்களுக்கு 3 இன்ச்சு, இதுவே நல்ல உடம்பு இருக்கவங்களாக இருந்தாங்க அப்படின்னா 3.5 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். நான் தெரியணுங்கிறதுக்காக வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். இப்போது இதுக்குள்ளேயே தான் இந்த நெக்கோட ஷேப் வரையணும். அதாவது இந்த நெக்கு ஷேப் வரைகிறப்போ இங்கேருந்து 1 இன்ச் இங்கேருந்து ஒரு 1 இன்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு ஷேப் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அடுத்தது இந்த தோள்பட்டை போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, ஷோல்டர் போர்ஷன், இந்த இடத்துல ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணேன். என்னென்னா போட் நெக் அப்படின்னா மினிமம் அவங்களோட இது வந்து 2 இன்ச் இருக்கணும் ஷோல்டரோட மெஷர்மெண்ட், அதனால் இங்கே வந்து
ஆம் ஹோல் மெஷர்மெண்ட் கொஞ்சம் தள்ளி போகும். அதை இங்கே மார்க் பண்ணிவிட்டேன் நான். இப்போது இந்த லைன் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி நம்ம இருக்க லைனோட இதை சேர்த்து விட்டுருங்க. இப்போது ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு 2 இன்ச் 2.5 இன்ச் வச்சோம் இல்லையா, அந்த 2.5 இன்ச் இங்கேயும் மார்க் பண்ணிடுங்க. நம்ம இருக்கிற இந்த போட்டிருக்க இந்த இதோடு கொண்டு போய் இதை மீட் பண்ணி விட்டுருங்க. இதுதான் போட் நெக். நார்மலான ஒரு மெஷர்மெண்ட் வச்சு போட் நெக்காக எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கிறதுங்க. இதுதான் நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ண அந்த விஷயங்கள் மட்டும் நான் ப்ளூவில் காட்டியிருக்கேன். இந்த போட் நெக் மெஷர்மெண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 இன்ச்சுங்கிறது ஸ்டாண்டர்டான அளவு, அதாவது சீமோடு சேர்த்து 2 இன்ச் தான் இருக்கணும். இப்போது நார்மலான நான் சொன்னேன் இல்லையா, உடம்பு இருக்கவங்களுக்கு இங்கே வந்து 4.5 இன்ச் வைக்கலாம் அப்படிங்கிறப்ப, இங்கே 4.5 இன்ச் அப்படிங்கிறப்ப இந்த 2 இன்ச் இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கும். பட் அவங்களுக்கு செஸ்டோட அளவுலாம் அதிகமாக தான் இருக்கும், அப்போ இந்த மெஷர்மெண்ட்டை அவங்களுக்கு வெளியே தான் போயிருக்கும். அப்போ அதில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ நீங்கள் சீம் அப்படின்னு மீன் பண்ணுறது அந்த ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் அது. ஸோ அது இதில் கிடையாது, அது இதில் இல்லை. சீமோடு சேர்த்தே 2 இன்ச் இருக்கணும், யாருக்கா இருந்தாலும் 2 இன்ச் இருக்கணும். அதாவது மெஷர்மெண்ட்ஸ் மாறும். எப்போ மாறும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உடம்பு இருக்கவங்களுக்கு, உடம்பு இல்லாதவங்களுக்கு, உடம்பு இல்லாதவங்களாம் இருந்தாங்க லீனாக இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல 4 வைப்போம், ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல 4.5 வைப்போம். அதே மாதிரி ஹைட் வந்து லீனாக இருக்கவங்களுக்கு 3.5 வைப்போம். பட் இந்த மெஷர்மெண்ட் யாருக்குமே மாறாது. இந்த வீடியோவில் பேட்டர்ன் ஷீட்டில் எப்படி அளவெல்லாம் மென்ஷன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இதே மாதிரி கை எப்படி கட் பண்ணுறது பேட்டர்ன் ஷீட்டில் அப்படின்றத என்னோடய அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேக்ஸிமம் அந்த வீடியோவை சீக்கிரமாகவே கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். அந்த வீடியோவையும் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் ஷோ பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் மெட்டிஸ் நெஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை.